அடுத்ததாக இந்த டெல்லி வன்முறை, டெல்லியில் நடந்த வன்முறை வெறியாட்டம் இருக்குல்ல, அதனுடைய காரணத்தை நீங்கள் விளங்கிக்கணும். எதுக்காக இதை செஞ்சாங்கன்னு ஏன்னு கேட்டால், ஒரு சாதாரண ஒரு ஆள் கூட தெரியும், இந்த வன்முறை அமெரிக்க அதிபர் வந்திருக்கிற நேரத்தில் இந்த வன்முறை நிகழ்ந்தால் அது அரசு கெட்ட பேர்னு தெரியுமா தெரியாதா? அது அரசாங்கம் செய்ய விடுமா? ஒரு அரசாங்கம் அடுத்த நாள் செஞ்சுருக்கலாம், அமெரிக்க அதிபர் போன பிறகு செஞ்சுருக்கலாம். அமெரிக்க அதிபர் வந்திருக்கும் போது இதை செய்யணுங்கிற ஒரு முடிவை இந்த பாஜகவுடைய கீழே உள்ளவன்லாம் மேலே சொல்லாமல் கேட்க மாட்டான். அவன் சொல்லி செய்கிறான்னு சொன்னால் அது என்ன நோக்கமாக இருக்கும் அதை நீங்கள் சிந்திக்கணும். என்ன நோக்கம் என்றால், இந்த குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக முஸ்லீம்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள், முஸ்லீம் அல்லாத மக்களும் கொந்தளிப்பில் இருக்கிறான்னு உலகம் போகிறான், மீடியாக்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. மீடியாக்கள்லாம் என்ன போகுதுன்னு கேட்டால், முஸ்லீம்கள் எல்லாரும் எதிர்க்கிறாங்க, முஸ்லீம்கள் மட்டுமல்ல மாணவர்கள் அப்படி இப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் எதிர்க்கிறார்கள், இந்தியா முழுவதுமே இதற்கு எதிராக கொந்தளிச்சு நிற்கிது என்கிற ஒரு கருத்து உலகம் பூரா போயிடுச்சு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை மாற்றணும், ட்ரம்ப் வரும்போது மாற்றணும். எப்படி மாற்றணும், நீங்கள் கொந்தளிச்சிருக்கிறீங்க, எதிர்க்க அந்த ஆதரிக்கிறதும் ஜாஸ்தியாக இருக்கிறான், இவங்க மேலே அவன் தான் கொள்கிற அளவு கொந்தளிப்பாக இருக்கிறான், அப்படி காட்டுறாங்களாம். எப்படி பார்த்தீங்களா, எவ்வளவு மக்கள் இந்த சிஐயை ஆதரித்து நிற்கிறாங்க. இந்த எதிர்க்கக்கூடிய ஆட்கள்லாம் சின்ன நம்பரு, குறிப்பிட்ட ஏரியாவில் அடிச்சுட்டு சின்ன நம்பரு, இந்த அடித்து நொறுக்கிட்டாங்க பாருங்கள். அப்படின்னா என்ன கருத்து உண்டாகும், இதுக்கு ஒரு ஆதரவும் இருக்கிறது மோடியுடைய அமித்ஷாவுடைய இந்த சட்டத்துக்கு, இதைத்தான் நிலைநாட்டுறதுக்கு இது பிளான் பண்ணியிருக்கிறாங்க, இல்லாட்டி ஒரு அரசியல்வாதி ஒரு கா இது செய்யவே மாட்டான். ஒரு ஆதாயம் இல்லாமல் செய்ய நினச்சான்னா வேற ஒரு நாளில் கூட செஞ்சுருப்பான். இந்த நேரத்தில் மோடி வந்திருக்கும்போது செஞ்சு, அமெரிக்க அதிபர் வந்திருக்கும்போது எதுக்கு செய்யணும்னு கேட்டால், அவனுக்கு மெசேஜ் வைக்கிறாங்களாம், எப்படி இப்போ எங்களுக்கு தான் சப்போர்ட் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பேர் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு அடக்கி வச்சுட்டு இருக்கிறோம், எங்கள் கட்சிக்காரன்லேருந்து இந்துக்கள்லாம் ரொம்ப கொந்தளிப்பாக இருக்கிறாங்க, இந்த பாருங்க போய் அடித்து 40 பேர் காலி பண்ணிட்டாங்க, விட்டோம்னா என்ன நடக்குன்னு சொல்ல இயலாது, சும்மா சின்ன நம்பரில் உட்காந்து கத்தி கிடக்கிறாங்கன்னு காட்டணுமா. மெசேஜ் எதுக்காக இது அமெரிக்க அதிபர் வரும்போது செஞ்சார்கள்னு சொன்னால், அவருக்கு ஒரு மெசேஜ் வைக்கிறாங்க, அந்த கிறுக்கு போயிடலாம், அதை பார்த்துட்டு இவங்களும் தான் சப்போர்ட் இருக்குன்னு உள்நாட்டு வரணும்னு போயிட்டான். அமெரிக்க அதிபர் நினைஞ்சிட்டான், இந்த நடந்த சம்பவங்கள்லாம் எனக்கு இந்த கவனத்துக்கு வந்தது, எனக்கு சொன்னார்கள், அப்போ சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். நடந்த சம்பவத்தை இவங்க சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளவுக்கு அந்த ஆதரவு இருக்குது, இந்த சிஐ எதிர்க்கிறவனுக்கு எதிராக மக்கள் கொந்தளிச்சு நிற்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னோடனே, அது அவனுக்கு பாதிப்பாக தெரியலை, அங்கே இறங்கணும் தெரிஞ்சிருப்பான், மீடியாக்கள்லாம் நார் அடிச்சுட்டாங்க. அப்போ இங்கே உட்காந்து ஃப்ளைட்டில் இறப்பது அப்படின்னு நினச்சிட்டு போனால், மோடி வந்து அவர் தான் கட்டுப்படி, இந்த மாதிரி கொடுமையான நிலையிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றிட்டு இருக்கிறாரு, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு இருக்கிறோம், உங்களை கவனிக்கிறதுனால அதை கவனிக்க முடியாமல் போச்சு, இல்லாட்டி நடந்திருக்காது, நாடு பூரா இப்படி கொந்தளிப்பாக இருக்குது, முஸ்லீம்களை வெட்டுமே நிற்கிறாங்க, நாங்கள் தான் வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறோன்னு அந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. மத இதுகளை சுதந்திரத்தை காப்பாற்றுவதில் மோடி சிறந்து விளங்குகிறாருன்னா அப்படி இந்த டைலாக் விட்டுருக்காங்க. வேற படித்து ஆதாரங்களை வச்சுலாம் அவன் சொல்லலை, இவங்க மண்டையை கழுவுனவனே அதை நம்பிட்டு போயிட்டான். ஆனால் அது பின்னாடி இன்னும் உலகத்தில் என்ன செஞ்சிருச்சு, இவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுச்சு. அதனால் டெல்லியில் நடந்த ஒரு வன்முறை வந்து அது எதிர்ப்பவர்கள் அதிகம்னு காட்டணும், இதை ஆதரிப்பவர்கள் இவங்களுடைய அந்த கருப்பு சட்டத்தை ஆதரிக்கிற மக்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்கன்னு காட்டணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இதுதான் அந்த கலவரம் நடந்துச்சு, அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுலாம் அதை பிறகு பார்த்துக்கலாம், சார்ல அது ஒரு விஷயம்.